हाय फ्रेंड्स, वेलकम टू वैजयंती किचन। नम किचन इनकी सूपरान रोम टेस्टियान चिकन ग्रेवी एप्ली पाकल अना रिक्वेस्ट फ्रेंड्स, नम्बर चेनल यार सब्सक्रेबलो सब्सक्रेबूंग फ्रेंड्स। वांग चिकन ग्रेवी एप्ली पाकल। अर को चिकन मंजपड़ी ना क्लीन पड़ी तन ड्रै पड़ी वजचर ना लेग पीसूँ सेतुक इड़ा सूड़पड़को और कड़ा सूड़पड़े और मूणु टू नालु टेबल स्पून एण विकल का और चिना चिना तुंड पटे नालु मूणु क्राबु रे पचम ना कट पड़ी सेतुक ना पचम पुरी वंगयम मीडियम सैज वंगयसा कट पड़ी करें சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தனீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வந்து நமக்கு டார்க் அண்ட் பிரவுன் கலர் வரைக்கும் நல்லா வதக்கிரணும், அப்பதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சிக்கன் கிரேவி. ஒரு கலரும் நமக்கு சூப்பர் கலரும் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கனதும் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃபைனா அரைச்சு வச்சிக்கிறேன். அத 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி அதுவும் மிக்ஸில போட்டு வச்சிருக்கேன், நல்லா வதக்கி விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிரணும். இதெல்லாம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது பண்ணா மட்டும் தான் நமக்கு சிக்கன் கிரேவி டேஸ்டா கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கنا போதும், எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்துகுது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் உள்ளார சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கனதும் இதலயே தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வேகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். நீங்க இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் சூப்பரா இருக்கும் சாப்பிறதுக்கு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிரலாம். பாருங்க, சிக்கன் நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேக்கறப்போ நம்ம சிம்ல வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பியூர் chili powder, 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் धनिया பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் chili powder கலருக்காக இது சேர்த்துக்கிறேன், காரம் இருக்காது. நீங்கள் கறி மசால் பொடிக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா மசாலாவும் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுருங்க. சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகட்டும் நமக்கு மசாலாலாம். ஒரு 3 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டதும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா சிக்கன் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்மளுக்கு இது கொதிச்சு வரப்போ நல்லா கிரேவியாக கிடைக்கும். நம்ம மூடி வச்சு இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில் இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடியில் தீஞ்சிரும். இந்த கிரேவி வந்து பேச்சுலர்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க தேவையில்லை. நாம் பாருங்கள், நமக்கு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மேலே வந்துருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதுங்க. ரொம்ப ரொம்ப அதே போல் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.
லெக் பீஸும் நமக்கு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. சூப்பராக நல்ல ஒரு நமக்கு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல வாசனையோடு கம கமனு நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறோம். சுட சுட சப்பாத்தியோட அந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடக்குள்ள ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோ அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இதே போல் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மா சப்பாத்தி சாப்பிடுவோம், செம்ம டேஸ்டா இருக்குமா.